மேக்கிங் படத்தில் மேக்கிங் அமைச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து படத்திங் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு ப்ரோ, புதுசாக இருக்கு ரொம்ப ப்ரோ. இல்லை அதான் சொல்லலை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மேக்கிங் அமைச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து படத்தை அமைச்சிருக்காங்க. அதனால் ஒரு புது அனுபவம் ப்ரோ, ரொம்ப பார்க்க வேண்டிய படம். ஆ ரொம்ப அதான் புதிய அனுபவம் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் கன்ஃபார்ம் பார்க்கணும், எல்லாம் தேட்டர் பாருங்கள், எல்லாம் ஆதரிங்க கன்ஃபார்ம் ப்ரோ. அவர் பிஜிஎம்ல வந்து மேட்டிட்டார் கன்ஃபார்ம். இது வந்து ஒரு புது அனுபவம் தான், இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும், கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். எல்லாம் எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த படத்தை, அவ்வளோதான். சூப்பராக இருக்கு, பார்த்திபன் ஆக்டிங் செம்மையாக இருக்கு, செம்மையாக நடிச்சிருக்காரு. இந்த வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம், சூப்பராக இருக்கு. உண்மையால் அது பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஷாட்டாக தான் தெரியுது, எடிட் பண்ண மாதிரி எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தெரியல. ஆ சூப்பராக இருக்குது அவரோட ஃபைனல் சாங், அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாமே பிடிச்சிருங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பிரதர், அவரு சொல்லவே தேவையில்ல, லெஜண்ட் பிரதர் அவரு. ஆமாம் பிரதர், நல்லா இருக்கு பிரதர். சிங்கிள் ஷாட்டுன்றது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த மேக்கிங்கே நல்லா தெரியும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் போட்டுட்டு அந்த மேக்கிங் காட்டியிருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அந்த டவுட் இருந்திருக்கும், எப்படி அது சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக எங்கேயா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறதான்ட்டு. அந்த மேக்கிங் போட்டு படம் காட்டினதுனால தான் எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப உழைச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு. ஓவராலாக வந்து சினிமா மேலே ரொம்ப பேஷனோடு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், அதுதான் உண்மை. படத்தில் மெயினாக பாவம் வந்து ஒரு ஆளை எந்த அளவுக்கு வேணால் கொண்டுடும், அதுதான் பாவம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் உண்டு. ஒத்த செருப்பு வேறு ஜானர், இது வேறு ஜானர் இல்லையா. அவர் அதில் இருக்காரே லெஜெண்டு, அவருக்கு தான் அதெல்லாம். அவர் தான் செகண்ட் ஹீரோ படத்தோட, இவர் ஃபஸ்ட் ஹீரோனா ஏ ரஹ்மான் தான் செகண்ட் ஹீரோ. அவங்கவுங்க பெஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்கவுங்க பெஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டாக நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர் நல்லா செஞ்சுட்டாப்புல. ஃபஸ்ட் டைம் இது ஒரு ஸ்கிரிப்ட், யாரும் எதிர்பார்த்து வெஸ்டர்ன் டான்ஸ்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. ஒருத்தி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இவ்வளோ மேக் பண்ணியிருக்காங்கும்போது கதை லைட்டாக பிசல் தட்டுது, பட் அதுக்கு வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும், இதை தாண்டி பண்ண முடியாது. நார்மல் கதை தான், கதையாக நார்மலாக, பட் மேக்கிங்காக பார்த்தா இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, இது பண்ணதே பெரிய விஷயம். பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் ஆல்வேஸ் பெஸ்ட்டு தானே. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தார்மார் சூப்பராக இருந்தது, தார்மார் இந்த படத்தையே கொண்டாடலன்னா நம்மளா வேஸ்ட் ப்ரோ. ஏதாவது சொல்கிறேனே, இந்த படத்தை நம்ம கொண்டாடலன்னா நம்மளா சத்தியமாக வேஸ்ட்டு, சீரியஸாகவே. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ட்ரை அவரா இதெல்லாம் சான்ஸே இல்லை, யோசிச்சே பார்க்க முடியல. அவ்வளோ சூப்பராக ட்ரை பண்ணி எடுத்திருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க லேக் அடிக்குது, அதுக்கப்புறம் வண்டியில் இந்தந்த அவனுங்க பேசலாம் கேட்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் இப்படி எடுக்க முடியுன்றதே ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது அவர் அவ்வளோ சூப்பராக பார்த்திபன் சார் எடுத்து இதை ப்ரெசென்ட் பண்ணதே வந்துட்டு நம்மளுக்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி பார்த்திபன் சார். ஸோ அவர் இதுக்கப்புறமாவது வந்துட்டு அவரை தான் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடணும் எல்லாருமே, என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ. ஆமாம் ஆமாம் ஆமாம், சான்ஸே இல்லை. அவர் ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் தான் அவர்லாம் புரியல. ஆ இருக்கார், படம் ஃபுல்லாக இருக்கார், சான்ஸே இல்லை. எல்லாம் நீங்கள் அவங்களை பார்த்தா புரியும், அது சீரியஸாக மைண்ட் ப்ளோயிங் ஒரு ட்ரை. அதை பயங்கரமாக எடுத்து அதை பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம ஆடியன்ஸுக்கு.
என்னை இம்பாக்ட் பண்ண சீன்னா படமே இம்பாக்ட் தான் ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, ஓ ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்க்கும் போதே வந்துட்டு படம் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு எடுத்து நடத்தியிருக்காருன்றத யோசித்து பார்க்கும் போது அதே ஒரு பெரிய இம்பாக்டு தான். கதை ஓரியன்டாக பார்க்கும் போது வந்துட்டு நல்லா இருக்குது, ஏன்னா இதை முடிக்கிறதுக்கே வந்துட்டு அவருக்கு மைண்ட் ஓடிருக்கும். அதில் வந்துட்டு ஒரு கதையை கொடுக்கணுன்றதே வந்துட்டு அது எந்த மாதிரி கதையாக இருந்தாலுமே அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணி ஆகணும். அதுதான், ஆமாம் மூணு பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு இல்லை, அவர் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே பக்காவாக தான் இருப்பாங்க. ஸோ மூணு பேருமே வந்துட்டு அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோம், அவர் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம் சாலிடாக அவார்டுக்கு போகணும் ப்ரோ. அவார்டுக்கெலாம் போகலன்னா சீரியஸாக சொல்கிறாரு, வேஸ்ட்டு அவார்ட் ஷோவே வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அவார்ட் ஷோ அவார்டெலாம் கண்டிப்பாக போகணும் அந்த படம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. புரியல இல்லை, அவங்க ரொம்ப டஃப், இந்த டஃப் டாஸ்க் இது ரொம்ப. அது அந்த ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மிஸ் பண்ணுறப்பையும் ரொம்ப கஷ்டம். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு நம்ம படம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சும்மா அந்த மேக்கிங் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. கதை வைஸில் வந்துட்டு ஓகேவான கதை தான், பட் ஆனால் வந்துட்டு மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் பார்க்கா ப்ரோ, மியூசிக் அவர் சொல்ல தேவையில்ல, வேறு லெவலில் செமையாக இருந்துச்சு. இல்லை இது வந்து எப்படி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசு இல்லையா இதெல்லாம். இதில் வந்து யாரும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்டம் எடுக்கிறதே பெரிய ரிஸ்க். ஸோ அந்த லெவலில் வந்துட்டு அவர் வேறு லெவல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டம் வந்து கட் பண்ணி எடுக்கிறது, கட் பண்ணாமல் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அது நல்லாவே எடுத்துருக்காரு, சமயம் எடுத்துருக்கு. நாமக்கு அது தான் லேக்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ட் இல்லையா. ஸோ இதில் வந்து இப்படி தான் போக முடியும், இந்த 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 கான்செப்டில் இப்படி தான் போக முடியும். சும்மா நம்ம வந்துட்டு இதில் ஒரு ஆக்ஷன் பயங்கரமாலாம் இதிலே நிறைய கொண்டு வந்திருக்காரு, சாங்ஸ் கொண்டு வந்திருக்காரு, நிறைய எமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இல்லை, கட் பண்ணி போகாமல் போகிறது. அது ஒரு நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லா ஆக்டர் இல்லை இந்த படத்தில் வந்து எல்லா ஆக்டர் ஆர்டிஸ்ட்டுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் பக்காவாக ட்ரெயின் அப் ஆகியிருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க என்ன கேட்டால். ஏன்னா கட் பண்ணாமல் போகிற ஒரு ஃபிலிமில் வந்து இந்த மாதிரி நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது அந்த விதத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வந்து சிங்கிள் ஷாட் மூவிஸுங்கிறப்ப இதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த டேக் ஒரு ஏன்னா 93 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு கூட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லெவலில் இது சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. என்ன இப்போ என்ன கேட்டால் அது நல்ல படம் தான், அவார்ட்லாம் போகலாம். ஆமாம் மேக்கிங்கே வேறு லெவலில் இருக்கும், மேக்கிங் பார்த்தோன்னே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கும். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது என்ன கேட்டால், வந்து ஓரளவு படம் நல்லாயிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நீட்டாக இது ஒரு வித்தியாசமான ட்ரை நம்ம இந்திய சினிமாவில், இது ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். யாரும் பண்ணாத ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுலேயும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டால் ஆ ஒரு மேனோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது, அவ்வளோதான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படிலாம் இருக்குது, அந்த தான் கதை. அதெல்லாம் ஒன்றும் நமக்கு ஸ்டோரி லைன்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு அந்த 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 கேரக்டருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால அது ஒன்றும் வித்தியாசமாலாம் தெரில, ரொம்ப ஆடலாம் தெரில. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஆ மியூசிக்லாம் உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்லாம் உங்களுக்கு சொல்ல வேணும், நீட்டாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நை ஆப்டாக சூட் ஆகிடுச்சு மியூசிக்லாம் எல்லாத்துக்கும். இல்லை சிங்கிள் ஷாட் படம் பார்த்துருக்கேன், இந்த 1917லாம் படம் வந்திருக்கே ஏற்கனவே. ஆனால் வந்து அதுவுமே வந்து ஹாஃபில் பிரேக் பண்ணிட்டு தான், ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஷாட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஷாட்டுன்னு போவோம். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஷாட் தான். இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான், வித்தியாசமாக டேரக்டர் தான் என்ன கேட்டால், டேரக்டர் தான் வந்து பெஸ்ட்டு. ஆக்டர் ஆக்டரும் ஒன்றும் குறைஞ்சதெல்லாம் கிடையாது, அந்த கேரக்டருக்கு சூட்டாக நடிச்சிருக்காங்க. டேரக்டர் வந்து டேரக்டருக்கு அவசியம். பார்த்திபன் தவிர வேறு யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்வது, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக சூட்டாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டுனா பார்த்திபன் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம இந்தியன் சினிமாவில் இது ஒரு கண்டிப்பாக அவார்ட் கொடுக்க வேண்டிய மூவி தான். ஆ நீங்கள் வந்து படத்தில் எந்த ஒரு லேகும் கிடையாது, எல்லாருமே அப்படியே கரெக்டாக அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிருக்காங்க. மேக்கிங் பார்த்த உடனே தான் உங்களுக்கு மூவியில் ஒரு இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே உருவாக்கிட்டு தான் உருவாக்கிறாங்க மேக்கிங்லேயே.
ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக ஸோ 94 நிமிஷம் ஆக்சுவலாக வந்து லீனியர் நான் லீனியராக எடுத்திருக்காங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு லேக் ஆகாது, எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த பிளானிங் எக்ஸிக்யூஷன் இது இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே உள்ளே போய் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களை படம் அப்படியே ட்ராவல் பண்ணி கூட்டு போவோம். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கோட உங்களை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் கூட்டு போவோம். மேக்கிங்கெல்லாம் வீடியோ போ இது மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 23 டேக் ஆக்சுவலாக போயிருக்கு. ஸோ இந்த 23 டேக் நீங்கள் நம்ம 2 டேக் போனாலே ஒரு டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அந்த 23 டேக் வரைக்கும் அந்த மனுஷன் எப்படி அவ்வளோ பொறுமையாக இருந்து இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அடுத்த நாள், ஏன்னா ஒரு நாள் தப்பானாலும் அடுத்த நாள் போயிட்டே இருக்கும். ஸோ இது அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பண்ணிக்கலான்னு போயிட்டு கடைசியாக 90 நாள் கழித்து அதை முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா 90 நாளுக்கு அந்த பொறுமை நமக்கு, ஏன்னா 2 நாள் 3 நாள் போகலாம் பார்க்கலாம் 4-5 நாள் போயிட்டுனா நமக்கே ஒரு விதமாக என்னடா இது நம்ம பண்ண முடியாதுன்னு கைவிட்டுருக்கலாம். சுற்றி இருக்கிற அவ்வளோ பேருக்குமே வந்து இதை படத்தை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தால் மட்டும்தான் இது இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்திபன் சார் ஆக்சுவலாக. ஸோ அவரை பார்த்து கண்டிப்பாக ஒரு தடவை கை கொடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிமை எடுத்ததுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் இந்தியன் ஃபிலிமுக்கே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆக்சுவலாக அந்த ஃபிலிமை. அண்ட் மியூசிக் வைஸ் வந்து சூப்பர் ஆக்சுவலாக. ஏஆர் ரஹ்மான் நம்மளை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எந்த கவலையும் இல்லை. ஸோ படம் வந்து ஓவராலவே சூப்பர். எல்லா ஆக்டர்ஸுமே ப்ரோ அதில் நடிச்சிருக்கவங்க பேர் எனக்கு தெரியாது, எல்லாமே புது ஆக்டர்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் வைஸில் வந்து ஒவ்வொரு சின்ன பையனாக ஒரு பையன் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் அடுத்த 18 ஏஜ் வரும்போது அதுக்கடுத்து ஒரு பையன், அப்புறம் 30 ஏஜ் வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கு வந்து ஒவ்வொரு ஆள் வந்து பண்ணி ஒவ்வொரு புது கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் வைஸ்லேயே வந்து 2-3 பிரகிதா அவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து ஓவராலாக வந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸை நீங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்க முடியும். அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு பெரிய விதமாக பெரிய ஒரு இதாக தெரியும் உங்களுக்கு. அது இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் இந்தியன் தமிழ் ஃபிலிம் சினிமாவுக்கு, இது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். சென்சார் சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து அதில் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீனை வந்து லைட்டாக அப்படி இருக்க தான் செய்யும். பட் அந்த சீனை மட்டும் நீங்கள் விட்டுட்டு ஓவரால் படமாக பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கு மேக்கிங் அதான் ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி படத்துக்கு. அந்த 30 மினிட்ஸில் பார்த்த உடனே நீங்கள் 30 மினிட்ஸில் நீங்கள் எஞ்சி கை தட்டிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த மனுஷன் உழைப்பை போட்டிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம் அது. கண்டிப்பாக ப்ரோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதுவே நாமினேட் ஆகும், கண்டிப்பாக நாமினேட் ஆகும். ஏன்னா அவர் பண்ண ஒத்த செருப்பு படமே மிஸ் ஆகிடுச்சு, பட் கண்டிப்பாக இது நாமினேட் ஆகும். படம் வேறு மாதிரி ப்ரோ, மூவி சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான், சரி 4 மணிக்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 1 ஹவர் மூவி அப்படி தான் சொன்னாப்பில். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்ன மாதிரி இருக்குது. பார்த்தா பார்க்கணும் தான், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் வெறுக்கிற மாதிரிலாம் இல்லை, படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் டேக்கில் எடுக்கிறதுலாம் கஷ்டம். இப்போலாம் ஒரு தமிழ்லேயே இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ இவ்வளோ க்யூட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காப்பில. படம் வாய்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக்டர் எல்லாமே ஹீரோயினிலேருந்து எல்லாமே நல்லா தான் நல்லா பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சொல்லணும், தலைவர் இருக்காப்புல செஞ்சிட்டாப்புல. 3 ஹீரோயினுமே வேறு மாதிரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்களுக்கு தான். அதோ அவங்க வந்து யூடியூப்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காங்க. சத்தியமாக இவ்வளோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. படம் அவங்க வந்து இந்த மூவிக்கு வேறு மாதிரி காமிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதில் வேறு மாதிரி ரேட்டிங் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை, அப்படி பார்த்தா அப்படி தான் தெரியும். இது வந்து ஒரு உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வர வைப் தான், சத்தியமாக வேறு மாதிரி இருக்கு. கர்மா எல்லாத்துக்குமே கர்மா இருக்குது, கண்டிப்பாக செஞ்சிரும். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வச்சு செஞ்சிரும். வெயிட்டாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, மேக்கிங் போட்டுவாங்க. நாங்கள் அதுக்கே என்னடா அது இவ்வளோ சலிச்சிட்டோம். அப்போ அவங்க எவ்வளோ சலிச்சிருப்பாங்க அதை டேக் எடுத்து எடுத்து. சத்தியமாக நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மேக்கிங்க்கே நாங்கள் என்னடா இத்தனை டேக்கா, இது வேறு நம்ம ஏன் பார்க்கணும், நீங்களே இப்படி சலிக்கும் போது நாங்கள் எடுக்கிறோம். கேமராவெல்லாம் வேறு மாதிரி வச்சு செஞ்சிட்ருக்காப்புல. இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரே டேக்கெல்லாம் இந்த மாதிரி வேறு மாதிரி. ஆமாம், ஒரே ஷெட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், எல்லாமே தெரியுது ப்ரோ, வெளியே எந்த எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஒரு சீனில் எடுத்திருக்காங்க, அது கூட பேக்ரவுண்டு எல்லாமே செட்டு தான் ப்ரோ.
ஒரே செட்டு தான், ஆனால் க்யூட்டாக பண்ணிருக்காங்க கேட்ட மாதிரி. பார்க்க பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்கு. செஞ்சிட்டாங்க வேறு மாதிரி, பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. தேங்க்யூ. இப்போ படம் நல்லாயிருக்குதுரா, வேறு லெவல்ரா. கமல் சார் பண்ண வேண்டிய படம் பார்த்திபன் சார், வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சுரா, ஒரு ஒரு நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பேஸ் பண்ணி ஸ்டோரி எடுத்திருக்காரு. நல்ல தரமான படமாக இருக்குது. அவர் ஆக்டிங் வைஸ் பார்த்திபன் சார்லாம் சொல்ல வேணாம். ஆள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு தரமாக ஒரு இது ஆக்டிங் கொடுத்துட்டு பார்ப்பல. அவரோட ஆக்டிங்கை அவர் காமிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஆக்டிங்காக காமிக்காமல் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு எடுக்கிறாரு. அது வரைக்கும் எல்லாருக்கும் பார்க்குறப்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் சின்ன சின்ன காமெடி சொல்கிறப்போ அதில் கருத்தும் சொல்கிறாரு. அது வந்துட்டு மக்கள் எல்லாருமே பிடிச்சி பார்க்குறாங்க. நல்லாவும் இருக்குது படம். இதில் புதுமைன்னு பார்த்தீங்கன்னா படமே புதுமையாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் எடுத்த ஒரு விதமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்தியாவில் வேர்ல்டே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும். பட் ஆனால் அதை வச்சு எடுத்திருக்காரு. இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரே ஃப்ளோவில் ஒரே மாதிரி திருப்பி 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 ஒரு கட்டே கிடையாது அந்த படத்தில். கட்டிங்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மக்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து படமும் வந்தது அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். படமும் நல்லாயிருக்கு. மியூசிக் சொல்ல வேணாம். ஒரு ஒரு சீனுக்கு இப்படி இப்படி தான் மியூசிக் வேணும்னா அந்தந்த மாதிரி வைக்குவாங்க. அதே மாதிரி தான் படம் வச்சிருக்காங்க. நம்ம அடுத்த சீனுக்கு இந்த மாதிரி மியூசிக் தேவை. டக்கு 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 அந்த கூஸ் பம்ப்ஸ் வைப்ஸ் எல்லாமே வருது. நல்லாவும் இருந்துச்சு. மியூசிக் கேட்குறப்போ ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ன்றப்போ அது ஒரு ஒரு டாப் நாச்சாக போயிடுச்சு. நல்லாவும் இருக்கு படம். ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த இடத்துல படத்தில் சின்ன ரோலாக இருக்கட்டும் சரி பெரிய ரோலாக சின்ன பையன் முத கொண்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறையே சொல்ல முடியாது ஆக்டிங் வைஸ். ஏன்னா நடித்த எல்லாரும் ஆக்டிஸ்மே வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஆட்சாக சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துல லாக் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படமும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எஞ்சி வரையும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து போய் அது வரைக்கும் ஒரு பெரிய ஆட்சாக தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு. ஆமாம், மேக்கிங் வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு இவ்வளோ டேக் எடுப்பாங்களா படத்தில்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு என்னடா திருப்பி திருப்பி போடுறாங்களேன்னு ஆயிடுச்சு. அவரே சொல்லிட்டா போல உங்களுக்கு பார்க்குறே எப்படி இருக்கே நாங்கள் எடுத்துருக்குமேன்றப்போ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். ஆனால் ஃபுல் ஃபிலிம் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன டேக் கட்டானா கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா வந்துட்டு ஒரு கட்டே கிடையாது படத்தில். ஒரு ஃப்ளோலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கப்போ அது சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக திருப்பி ஃபஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். அவரே சொல்லிட்டா போல அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் ஆனால் அவ்வளோ தண்டியும் வந்துட்டு இவர் இந்த படத்தை கொடுத்துக்காரப்போ வந்துட்டு அவர் பெரிய ஆச்சாவை சொல்லணும். பண்ணி காமிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்பலாம் மோசம்லாம் கிடையாதுண்ணா. ஏ சர்டிஃபிகேட் நானும் யோசித்தேன், ஏ சர்டிஃபிகேட் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நார்மல் பீப்புள் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன யோசிப்பாங்க என்ன பற்றி பேசுவாங்க அதுதான் படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது. சின்ன பசங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்க்கலாம். அண்டர் டென்னுக்குள்ளே அது மேலே இருக்க எல்லாருமே பார்க்கலாம். நல்லா சூப்பராக புரியுதுண்ணா. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிட்டாரு. எல்லாருமே வந்துட்டு சூப்பராக எல்லாருமே கொடுத்துட்டாரு. அதில் வந்துட்டு நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த இதில் பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் நல்லா பண்ணிட்டார். ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறப்பான படம், எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 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 அவார்டு தவறி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தெல்லாம் வந்துட்டு அதுக்கே கிடச்சிருக்குன்றப்போ இந்த படம் ரொம்ப புதுமையாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுதாங்க மெயின். ஏன்னா எப்படி எடுக்கிறோன்றது தான் விஷயம். அந்த விஷயத்தை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்கார் வரை கிடைக்கும் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக சார் அதே தான் சொல்கிறேன். திருப்பி வார்த்தையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர்லேயே வந்து அழ வச்சிட்டாரு. கண்டிப்பாக அந்த படத்தோட மேக்கிங் பார்க்கும்போதே அடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் தெரியுது. ஏன்னா நிறைய படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஒர்க் பண்ணுறாங்க. பிஹைண்ட் த கேமரா வந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட வழிகள் என்ன, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அப்படின்றது வந்து இவர் காமிச்சிட்டாரு. அது இல்லாமல் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. மியூசிக் வேறு லெவல். ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லவே வேண்டாம். பார்த்திபன் சார் இப்படி ஒரு முயற்சி எடுத்தது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரின் இல்லைங்க, உலக அளவில் சினிமா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய 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 கிஃப்ட் தான் சொல்லணும். அவர் நமக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப கிஃப்ட். அண்ட் முன்னேறணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள் சார். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தோல்விகள்லாம் வந்து தோல்விகளே கிடையாது. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ படத்தை வந்து பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ பார்த்திபன் சார், சான்ஸே இல்லை, கலக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். சார் அது வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக ஒன்றும் பார்க்குற அது வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர தப்பான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் தான். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது மேபி அவங்க சென்சார் ரூல்ஸ்க்காக இருந்திருக்கலாமே தவிர தப்பான விஷயங்கள் படத்தில் எதுவுமே கிடையாது. தைரியமாக ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம். நீங்கள்
அதுதான் சார் அவர் பண்ண பெரிய ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்துலையுமே நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்கிங் பார்ப்போம். பட் இது மேக்கிங் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காருல, பிரில்லியண்டான மூவ். ஏன்னா அதுலேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ அதில் ஒரு அவர் மட்டும் இல்லை அந்த டீமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது வந்து அதை பார்த்தே அழுதுட்டோம் சார் நாங்கள். நான் கண்டிப்பாக லிட்டரில் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. படத்தை பார்த்து கூட அந்த அளவுக்கு ஃபீல் ஆகி அழுக வரல, பட் மேக்கிங் பார்த்து ரொம்ப 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 மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எஸ் அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து படமாக இப்படி வெளியானது. இன்றைக்கி மக்கள் இவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம், கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகிற படங்கள்லாம் பார்க்குறோம், பட் இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும். ஏன்னா அடுத்து வர இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக சார் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நான் லீனியர் மூவி வந்து இப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியுமான்றது வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த மேக்கிங் பார்த்ததுனால தான் ஓகே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது புரிஞ்சுது. அது இன்னும் நிறைய மக்களுக்கு புரியறதுக்காகவே தான் இந்த மேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான விஷயம், அவார்ட்ஸ் எல்லாம் மீறி இது மக்களோட மனசை போய் பயங்கரமாக டச் பண்ணிவிடும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில். என் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்னா பார்த்திபன் சார் சல்யூட் டு யூ. சேலஞ்ச் எடுக்க முடியாத எல்லாமே வந்து இந்த உள்ளில்லாத கடிகார மாதிரி தான் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஒன்லைன் தான் பெரிய இம்பார்ட்டன்ட். ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பார்த்திபன் சார். சார் பிடிச்ச சின்ன ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுமே வேறு லெவலு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது இன்னும் பெரிய மீட்டிங் போட்டு பேசணும். அதனால் இன்றைக்கி எல்லோரும் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து செம்ம டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பராக பண்ணிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை செம்மையாக இருக்கு படம், ஒரு ஒரு புது புது ட்ரை, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு, காமனாகவே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட எஃபர்ட்லாம் நல்லா தெரியுது. மூணு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, அருமையாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக இது ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்லை. இது நம்ம எல்லா படமும் பார்த்தோம்னா டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, மியூசிக் சூப்பராக பண்ணிருக்கேன் சொல்லுவோம். இது ஆக்சுவலாக 100% அந்த 100 பேரில் 100 பேருமே நல்லா பண்ணாதான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். இப்போ 100 பேர் பண்ணதுனால தான் இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ கிரெடிட் வந்து இது எல்லாருக்குமே தான் போய் சேரும், பர்டிகுலர் யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது ஐடியா தான் இது மெயின், இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஐடியா இருக்கிறதுனால தான் இந்த படம் எடுக்க முடியுது. ஐடியா வந்து பார்த்திபன் சாரோடது. ஸோ இந்த உழைப்பு போட்டதுனால தான் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திபன் சாரோ அவர் கூட கீழே இருந்தவங்கள்லாம் அவரோட வழிநடத்தல பண்ண படம் இது, சூப்பராக இருக்கு. இல்லை அதான் சொன்னேன், 100 பேர் படத்தில் 100 பேருமே பண்ணாதான் இது படம் வெற்றி வரும். இது அவங்க இருக்கிற தனி இண்டிவிஜுவல் பண்ணவே முடியாது, எல்லாருமே பண்ணாதான் படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாம். கேமரா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, கேமரா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒத்த செருப்பே விடலை, இது விட்டுருவார் அவர், கண்டிப்பாக வரும் பார்ப்போம். பார்த்திபன் சார் ஒரு ஜீனியஸ், மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோ கிளம்பிடுவா.
பண்ணுறாங்க.